எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தேவா. நான் நிலவ படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நான் வந்து எப்படி என்ட்ரு ஆனேன்னா, வந்து டேரக்டர் வந்து அவர் வந்து எங்கள் அண்ணன். ஸோ அவர் வந்து ஃபோன் பண்ணி இதுமாரி நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணிருக்கும்போது ஃபோன் அடித்து இதுமாரி படம் பண்ணோம்டா, இதுமாரி ஸோ கிளம்பி வா அப்படின்னு சொன்னார். ஸோ சொல்லிட்டு நானும் பர்மிஷன் கேட்டேன். எனக்கு ஒரு 1 வீக்காக வந்து பர்மிஷன் கொடுக்கல. என்னோட மைண்ட் செட்லாம் ரொம்ப ஒரு ஓவர் டென்ஷனாகி ரொம்ப இதாகி இந்த வேலையே வேணாம் சொல்லிட்டு விட்டு போகிற அளவுகளாக இருந்துச்சு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவர் டைரக்டர் ஃபோன் பண்ணி வந்து அவர் பர்மிஷன் கேட்டு எனக்கு வாங்கி கொடுத்தனால தான் இது வந்து நான் உள்ளே வந்து முடிஞ்சது. என்ன படத்துக்குள்ளே அதனால தான் வந்து நான் இந்த நிலவான்றதுல ஜாயின் பண்ண முடிஞ்சதுனால சரி என்னடா பண்ணுறது சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப டிலே ஆகிட்டு போயிடுச்சு. அப்புறம் வந்து பர்மிஷன் கேட்டு நான் அப்புறம் வந்து ஒரு 1 வீக்கே போயிட்டு நான் இப்போ ஒர்க் பண்ண போயிட்டு போய் அங்கே பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ பெரிய இது போல். ஸோ நம்ம வந்து ஒரு ஈஸியாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தா தான் தெரியுது, ஸ்பாட்லேருந்து பார்த்தா தான் தெரியுது ஒரு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான இதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோம். போயிட்டு பார்த்தா அங்கே எப்படிடா அந்த இடத்துல எப்படி பண்ண போகிறோம், அங்கே வந்து இடத்துல எப்படி வச்சு இந்த ஆர்டிஸ்ட்லாம் வச்சு எப்படி பண்ணுறது, இடமும் அதுக்கேற்ற மாரி வந்து ஒரு ஃப்ரேமுக்கான இதுவே இல்லை, எப்படி பண்ண போகிறாரு சொல்லிட்டு அப்படி ஒரு திங்கிங் தான் எனக்கு ஃபுல்லாகவே இருந்தது. அப்படி இந்த படத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி இது பண்ணணும், சரி அதுக்கேற்றதெல்லாம் இருக்கணும் இல்லை, அதுக்கேற்றலாம் அமையணும்னு சொல்லிட்டு பார்த்தா எதுவுமே அமையலை, எதுவுமே இதாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டுக்கு அப்புறம் எடிட்டிங் போய் பார்த்தா என்னடா இது, அந்த இடமானே ஒரு ஒரு பெரிய இதாக இருந்துச்சு எனக்கு. இதை பார்க்கும்போது வந்து பார்த்தா அந்த இடமேலே லொக்கேஷனே தெரியல, வந்து நான் எடிட்டிங்லாம் பார்க்குறதுக்கும் அந்த இடத்துல பார்த்து லொக்கேஷனே தெரியல வந்து. இது வந்து ஒரு கேரளா ஒரு அதுமாரி தான் இது டிபிகல்ட்டே இருக்குது. எந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சுன்னு எல்லாமே இருக்குது இந்த படத்தில் சொல்லணும்னா. வந்து ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது இவங்களாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க, எப்படி வந்து டேரக்டர் வந்து இவங்களை வச்சு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. ஸோ ப்ரொஃபஷனலாகவே அவங்க ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டே இல்லை, அவங்க ஃபஸ்ட்டு நடிக்கணும் ஒரு ஆசைப்பட்டு தான் வந்தாங்க. அதில் வந்து பார்த்தா இவங்களாம் வச்சு எப்படி மெயின்டைன் பண்ண போகிற டேரக்டர், இவங்களை வச்சு எப்படி ஆக்டிங் சொல்லி கொடுத்து எப்படி இதுக்குள்ளே வந்து இது பண்ண போகிறார் சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு சொல்லிட்டு. இவங்க அப்படியே இவர் நடிப்பு சொல்லி கொடுத்து அப்படியே இவங்க ஆக்ட் பண்ணு எப்படி, எனக்குள்ள ஒரு மைண்ட் செட் என்னென்னா இவங்க எப்படி நடிக்க போகிறாங்க, நடிச்சிங்கன்னா போகுது ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு எனக்கு வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அவர் டேரக்டர் சீன் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்காக அவர் அந்த நடிப்பை காட்டி சொல்லி கொடுத்து ரொம்ப ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங்கில் பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களோ அந்த இதை அவங்க கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது தான் தெரியுது அப்போ எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான இதாக இருந்துச்சு சொல்லிட்டு அப்போ தான் நான் வந்து பார்த்தேன். இதில் யாரோட ஆக்டிங்னா வந்து சொல்லலாம், நடித்தவங்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நான் பார்த்து ரொம்ப வியந்ததுன்னா வந்து போலீஸ் கேரக்டர் தான். அவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் வந்து நான் அவர் வந்து இல்லை நம்ம ஒரு ஆக்டரை வந்து பார்க்கும்போதே தெரியும் சாதாரணமாக எப்படி பேசுவாங்க, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி பேசணும் சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தான் அவர் பார்த்தேன். நான் சுத்தமாக ஒரு அந்த போலீஸாக தான் நான் இன்னி வரைக்கும் நான் அவர் பார்த்துட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு அந்த அண்ணன். ஜீவா வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து சொன்னால் அவர் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது எங்களுக்குள்ள. ஆனால் வந்து இவர் வந்து எப்படி ஒரு எப்படின்னா ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி இருப்பார் ஆன் ஸ்க்ரீனில் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நான் அங்கே தான் பார்த்தேன். அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து எப்படி இவர் வந்து நடித்து வந்து எப்படி என்ன பண்ண போகிறாங்கலாம் பார்த்தேன். நான் பார்க்கும்போது என்கிட்ட ரியலாக பேசுறதும் ரியாலிட்டியாக பேசுன்னு சொல்லிட்டு அதில் தான் நான் ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். அதில் அந்த அளவுக்கு ஒரு நடிப்பை வந்து கட்டியிருக்காரு அவர், ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். மைக்கில் பற்றி சொல்லணும்னா ஸ்டார்டிங் வரும்போது ரொம்ப ஒரு ஹார்டான கேரக்டர் போல், இவர்கிட்டலாம் வந்து பேச முடியுது போல் ரொம்ப ஒரு இதாக இருப்பார்னு நினச்சேன் நான். ஆனால் படத்தில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறது ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அவர்கிட்ட. ரொம்ப ஆக்டிங்லாம் ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக கட்டியிருக்காரு ரொம்ப. அவர் அந்தளவுக்கு ரொம்ப அவர் கஷ்டப்பட்டுருக்காரு ரொம்ப. ஷர்மி அவங்கள சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு ஒரு சொல்லிட்டு நீலாவுக்கு ஒரு உண்மையான ஒரு அம்மாவாக சொல்லிட்டு ஒரு அந்தளவுக்கு கட்டியிருப்பாங்க. நடிப்பு நடித்தவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது இது டே நைட்டாக அங்கே அவர் வந்து ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு. டெக்னிக்கல் வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே சாதாரணமாக தான் பண்ணார். அதான் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்குது. எந்த ஒரு இதெல்லாம் இல்லை எதுவுமே, எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எதுவுமே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இந்த நேச்சுரலாக வந்து ஒரு கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் காட்டியிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி. நான் அவர் வந்து மற்றபடி டெக்னீஷியன் யூஸ் பண்ணி இந்த லைட்டிங் அதெல்லாம் எதுவுமே வந்து இது பண்ணலை. பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஒரு எடிட்டிங்கில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு நாள் நைட் ஷாட் ஒன்று எடுத்தோம். அதை
அதை பார்க்கும்போது வந்து என்ன லைட்டிங் வச்சு எடுக்கணும் சொல்லிட்டு ரொம்ப ஒரு லைட்டிங் வச்சு எடுத்தோம், ரொம்ப இதாக இருந்துச்சு, ரொம்ப என்ன எதுவுமே செட் ஆகலை சொல்லிட்டு அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து சரி ஒரு குண்டு பல்பை வச்சு எடுக்கலாம் சொல்லிட்டு டைரக்டர் வந்து ஐடியா பண்ணார். ஸோ அந்த குண்டு பல்பை வச்சு அதில் வர அந்த லைட்டில் வச்சு தான் அந்த சீனை எடுத்தது. அந்த சீன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஷாட் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஷாட் அது வந்து அந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா அதை நான் பார்த்துருங்க அந்த நீங்கள் படத்தில் பாருங்கள். அதை அந்த ஷாட் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அப்போ தான் நான் வந்து திங்க் பண்ணோம் லைட்டிங் வைக்காமலே நம்ம வந்து இந்த குண்டு பல்பை வச்சு தான் எடுத்தோம், இதுக்குள்ளே ஒரு இப்படி ஒரு வெளிச்சமாக சொல்லிட்டு எனக்கு அப்படி ஒரு இதாக இருந்துச்சு. அது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரே மழை சட்டுன்னு ஒரு மழை வந்துச்சு வந்துருந்து அப்பா சாமி எப்படி ஷாட் எடுத்து முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் நீ மழை வந்தானே வரட்டான்னு சொல்லிட்டு அப்படி தான் எனக்கு திங்க் ஆச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பராக வந்துருச்சு. கஷ்டமாக ஷூட் பண்ணிச்சுன்னா அது ஓப்பனிங் ஷாட் தான் அது. இந்த ஷாட்டை எதுக்கடா எடுக்கணுமா சொல்லிட்டு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. எதுக்கு எல்லாரும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இது எடுக்கணுமா, இந்த சீன் எதுக்கு சொல்லிட்டு அப்படி அந்தளவுக்கு ஒரு மைண்ட் செட்டில் எனக்கு போச்சு. எதுக்கு எடுக்கணும் சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த ஷாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வந்து ஓட முடியாது, ஏன்னா வந்து மழை பெஞ்சி ரொம்ப கிரிட்டிக்கலான அந்த இடம் வந்து ரொம்ப சீரமாக ரொம்ப ஒரு இதாக இருக்கிற இடம் அது. அந்த இடத்துல அவ்வளோ சீரமாக வந்து ஓட முடியாது, கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கொஞ்சம் ரொம்ப அடிப்படலாம் ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இன்னும் சுற்றி அந்த மரம் இருக்கும் ரொம்ப அந்த இதில் வந்து கீழ்ச்சிக்கிச்சின்னா ரொம்ப இதாகிடும். ஆனால் வந்து மைக்கிளுக்கு வந்து அந்த இதுலேயும் வந்து ஓடி ரொம்ப அந்த இடம்லாம் ரொம்ப காலில் அடிபட்டு ரொம்ப ஒரு இதாகிச்சு. இதை தாண்டி இது எடுக்குமா சொல்லிட்டு ரொம்ப இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்ஸ் எடுத்து அந்த இடத்துல வந்து நடந்து போயிட்டு நடந்து பார்த்து எல்லாம் கரெக்டாக வருமா சொல்லிட்டு நடந்து பார்த்துலாம். நீலவான்றது ஒரு அப்பா டிரைவரோட வாழ்க்கை தான் இது வந்து, அதை தான் வந்து காட்டியிருக்கோம். டீம் வந்து பெரிய டீம்லாம் இல்லை, நாங்கள் ரொம்ப சின்ன டீம் தான். நீங்கள் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம், எந்த அளவுக்கு மெனக்கட்டுருன்னு சொல்லிட்டு. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப வேணும். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நாங்கள் வந்து மேலே வர்றது ரொம்ப ஒரு பெரிய இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். தேங்க்யூ.